Hi dear students, நம்ம போன கிளாஸ்ல வந்து நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனை பார்த்தோம். அது தொடர்ந்து என்ன பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த டாபிக் போகலாம். ரிலேஷன் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி. கேபிட்டல் ஜினா என்னன்னு தெரியும், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸ்மால் ஜினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம் வந்து ஏற்கனவே பார்த்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகப்படுத்திக்கிறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அதே போல் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா? சார், கவனிங்க, இது வந்து நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம எடுத்தது. ஒரு பொருள் மேலே ஏற்பட்டிருக்க ஃபோர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பொருளுடைய மாஸையும் ஆக்சலரேஷனையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனில் கண்டுபிடிச்சோம். ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் எம் ஒன் எம் டூ டிவைடட் பை டி ஸ்கொயர். டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? எம்ன்றது மாஸ். ஓகேவா? சரிப்பா, இது என்ன செய்வோம், இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து வச்சுப்போம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கவனிங்க. எர்த்துடைய மாஸை வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துப்போம்பா. ஓகேவா? இதனுடைய ரேடியஸை வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். என்னோடய ரேடியஸை ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த எர்த்து மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிப்போம். ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதனுடைய ரேடியஸுக்கு நான் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன்ப்பா. சரி, கவனிங்க, எர்த்து இருக்குது, எர்த்து சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அப்படி கீழே கிடக்குது. எர்த்தோடைய மாஸை நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்துருப்போம், ரேடியஸை ஆர்னு எடுத்துப்போம். ரேடியஸ் ஆல்மோஸ்ட், எர்த்தோட ரேடியஸ் வந்து அரவுண்ட் 6400 கிலோமீட்டர் வருதுப்பா ரேடியஸ். ஓகேவா? சரி, சர்ஃபேஸ் மேலே இருக்க அந்த பொருளுடைய மாசனை வந்து ஸ்மால் எம்னு எடுத்துப்போம், அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துப்போம். ஓகேவா? சரி, ஆனால் சரிண்ணா, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அதை எழுதுகிறேன் பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி, அது மாறாது. எம் ஒன்றுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், எர்த்தனுடைய மாஸ் எடுத்து எழுதிடுறேன், கேபிட்டல் எம். ஓகேவா? எம் டூக்கு பதில் பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த பொருளுடைய மாஸ் எடுத்து எழுதுறேன், ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது என்னென்னா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, நம்ம வந்து டிஸ்டன்ஸில் ஸ்கொயர் பண்ணி போடுவோம், அதே போல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன். உனக்கு உடனே ஒரு க்வெஸ்சன் வரலாம், சார் நீங்கள் எப்படி சார் இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்க? ஆக்சுவலாக அங்கே என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் ஆர், இது எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு போட்டு இதை தான் சார் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்கணும். நீங்கள் ஏன் அந்த மாதிரி வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும் போட்டிருக்கீங்க? போகிறத பற்றி ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, போட்டுக்கலாம். ஓகேவா? போடக்கூட என்ன செய்யறேன்னா, இந்த ஸ்மால் ஆர் இது கூட ஆட் ஆகக்கூடாத ஒரு 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 மாற்றமும் இருக்காது, ஒரு சின்ன மாற்றம் கூட அது இருக்காது. ஓகேவா? என்னன்னு சொல்கிறேன்னா, கவனிங்க, இப்போ வந்துட்டு வந்து ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது. ஓகே, அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வந்து ஒரு ஒரு 10 ரூபா 200 திரும்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. உன்ட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுனா, 1 கோடியே 10 ரூபா இருக்குன்னு சொல்லுவியா? சொன்னா நீ பிச்சைக்காரன். ஓகேவா? பணத்தையே பார்க்காத ஒரு ஆள். ஏன் அந்த மாதிரி சொல்லணும்னா, 1 கோடி கூட கம்பேர் பண்ணக்குள்ள 10 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன், ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட 1 லட்சரூபா கொடுத்தா நீ என்ன பண்ண, பெருசாக பேச மாட்டேன். ஓகேவா? 1 லட்சரூபா கொடுத்தா நீ பேசுவேன், ஆனால் 1000 ரூபா கூட 1 கோடியே 1000 ரூபா என்ட்ருன்னு சொல்ல மாட்டேன். ஒருக்கே இன்கேஸ் 1 லட்சரூபா கொடுத்தா நீ என்ன பண்ணலாம், 1 கோடியே 1 லட்சரூபா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு 1000, 100, 10 ரூபாய்க்குலாம் மதிப்பு கிடையாது. இந்த ரேடியஸ், எர்த்தனுடைய ரேடியஸ் மேலே ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பொருள் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நம்ம தான். ஓகே, நம்ம எர்த்து கூட கம்பேர் பண்ணக்குள்ளார நம்மளோட ரேடியஸ் ஒரு ரேடியஸே கிடையாது. இந்த பில்டிங் வந்து, இந்த பில்டிங் நம்ம கம்பேர் பண்ணாலும் எர்த்து கூட ஒரு பொருளே கிடையாது. அதனால் ஆட் பண்ணி போடனாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? உடனே அடுத்து ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதனால் தான் என்ன பண்ணிட்டு ஆர் ஸ்கொயர்னு போட்டு அடுத்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவோம். என்ன க்வெஸ்சன் கேட்டுருவோம்னா, சார் அப்படின்னா எர்த்தினுடைய மாஸ் கூட கம்பேர் பண்ணக்கூட இந்த பொருளுடைய மாஸும் சின்னதாக சார் இருக்கும், சின்னதாக தானே இருக்கும், அப்புறம் ஏன் சார் நீங்கள் அதை நெக்லிஜிபிள் பண்ண, நெக்லிஜிபிள்னா தேவைன்னு விட்டுறேன். நம்ம விளையாடக்குள்ள உப்புக்கு சப்பானு ஒருத்தன் வச்சுருப்போம் தெரியுமா, சும்மா அவன் வந்து தொடுவான் ஆனால் அவுட்டு கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் என்னன்னா, இந்த ஆறு இது கூட ஆட் ஆகிறதால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த மாஸ் வந்து இங்கே இருக்கிறது ஒரு பெரிய மேட்டர். சின்ன மாஸாக தான் இருக்குது சார், அதை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாமா? ஆனால் இங்கே கவனிங்க, இங்கே ஆறு வந்து அடிஷனல் இருக்குது, ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் இங்கே எம் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. கவனிங்க,
இப்போனா ஆனால் நீ முட்டை வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஒரு 10 பைசா முட்டையினுடைய விலையை அதிகரிக்கிற, ஓகேவா? நீ 100 முட்டை இருந்தால் 1000 பைசா உனக்கு கிடைக்கும், ஓகே, 10 ரூபா கிடைக்கும் உனக்கு. அப்போ என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஓகே. நீ அங்கே இப்போ அங்கே கொடுக்குற ஒரு 10 பைசா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குள்ளார இது ஒரு பெரிய வேல்யூவை மாற்றுங்க. அதுக்காக மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது நம்ம நெக்லிஜிபிள் பண்ணக்கூடாது. ஆனால் அடிஷன் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நாம் நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, அதான் இங்கே இருக்க விஷயம். ஆனால் செய்கிறேன், இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்க கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சரி, இப்போ என்ன, நான் இந்த பொருள் வந்து இது மேலே ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸை கொடுத்து அதை ஆக்சலரேட் பண்ணதில் இழுக்கும், ஓகேவா? அதை என்ன பண்ணுறேன், அதை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். நியூட்டன் செகண்ட் லா வச்சு கண்டுபிடிக்கிறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த பொருள் மேலே இந்த பொருளுடைய மாஸ் வந்து எம்ப்பா, இந்த இடத்த வந்து இந்த பொருளை ஏதோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குது, அதை நான் எப்படி கண்டு போகிறேன் பாருங்கள், எம் இன்ட்டு ஜி அப்படின்னு போகிறேன் பாருங்கள். இந்த புரியுதான் பாருங்கள், இந்த பொருள் மேலே இரத்து கொடுத்துருக்க ஃபோர்ஸை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அந்த பொருளுடைய மாஸ் வந்து எம், அது மேலே கொடுத்துருக்கிறது ஆக்சலேஷன். இதே ஃபார்மில் தான் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே ஏன் இருக்குது, இங்கே ஜின்னு போட்டிருக்கேன். ஏன்னா எர்த் அது மேலே எவ்வளோ ஆக்சலேஷன் கொடுத்துருக்கு எனக்கு தெரியுது, 9.8, அதாவது ஜியில் ஒரு ஆக்சலேஷன் கொடுத்துருக்கு, ஓகேவா? சரி, கவனிங்க, இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸை நான் ரெண்டு வகையாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து, இன்னொன்று நியூட்டன் செகண்ட் லாவும். ரெண்டும் கண்டிப்பாக ஒரே வேல்யூ தான் கொடுக்கும், ஓகே? ஆனால் நான் ரெண்டுக்குமே ஈக்குவல் எடுத்து எழுதிக்கிறேன். கவனிங்க, எம்ஜி இந்த ஃபோர்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். அது எதுக்கு ஈக்குவல்னா, இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ஓகேவா? கவனிங்க, இந்த எம் இந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் வரும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எம்னு வரும். இந்த எம் எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போனா ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதான்ப்பா ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள ரிலேஷன், ஓகேவா? சரி, இது எதுக்காக கற்றுக்கிறோம், எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமான விஷயம், ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, இந்த ஜி இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் தெரியும், ஓகேவா? இந்த ஜி வந்து இந்த எம்முக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் எழுதலாம், ஓகே? ஏன்னா இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் தான் ப்ரப்போர்ஷன் எழுதலாம். அதே போல் இந்த ஜி வந்து ஆர் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் எழுதலாம், ஆர் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் எழுதலாம், ஓகே? இது பாருங்கள், இதில் நீங்கள் தெரிஞ்ச டிவிஷன் நிறையா இருக்குது. இதுக்கு என்ன பார்த்தோம், மாஸோடைய அளவு அதிகமாச்சு அப்படின்னா கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகுது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாகுது. ரேடியஸ்னுடைய வேல்யூ, அதாவது இது நம்ம பிளான் அந்த இடத்தோடைய ரேடியஸ் தான் எடுத்துகிட்டோம், ரேடியஸ் அதிகமாக அதிகமாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையுது அப்படின்றாங்கப்பா, ஓகே? சரி, நான் ஃபஸ்ட் இதை விளக்குறேன். நம்ம எர்த் எடுத்துப்போம், இது எல்லா பிளானட்டும் உள்ளது தான். ஜூபிட்டர் எடுத்துப்போம், ஜூபிட்டர் எடுத்துப்போம். எர்த்தை விட ஜூபிட்டர் ரொம்ப பெருசு, ஓகே? எர்த்தை விட ஜூபிட்டர் ரொம்ப பெருசு, அப்படின்னா மாஸ் அதிகமாக இருக்கும், அப்படிதான் இல்லை? இங்கே எர்த்தை விட மாஸ் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு பொருளை கீழே போடுறோம், இங்கே வந்து இங்கே இருக்க ஆக்சலரேஷனை விட இங்கே இருக்க ஆக்சலரேஷன் அதே பொருளுமே அங்கே போடுறோம்னா ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்க ஆக்சலரேஷனை விட இங்கே ஆக்சலரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு மாஸ் ஆஃப் த பிளானட் அல்லது மாஸ் ஆஃப் த எர்த். நான் என்ன பண்ணுறேன், பிளானட் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறேன். அந்த பிளானுடைய மாஸ் அதிகமாக அதிகமாகல, அதனுடைய ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், மார்ஸ் போல் ஒரு பிளானட்டுக்கு போவோம். அது நம்ம இடத்தோட கொஞ்சம் சின்னது, ஓகே? அங்கே போகக்குள்ள என்ன ஆகுனா அங்கே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அதே போல் அங்கே போகிறவங்க கம்மியாக இருக்கும், ஓகே? சரி, கவனிங்க, மூணுக்கு போனோம் அப்படின்னா மூணுடைய மாஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஒரு பொருளை போடக்குள்ளார அங்கே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், ஒரு பொருள் இங்கே தீக்கு போடுறேன், இங்கே தீக்கு போடுறேன், தீக்கு போடக்குள்ளார அந்த ஏன் அந்த பொருள் ஏன் கீழே விழுந்தா அது மேலே வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டே இருக்குது, அதை கீழே நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்குது, வேகம் குறைஞ்சிட்டே இருக்குது, அப்புறம் கீழே விழுது, ஓகேவா? இதே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜூபிட்டரில் போட்டேன்னா நான் இடத்துல தீக்கு போடல அதே ஹைட்டுக்கு போக முடியாது, சீக்கிரமாக கீழே விழுந்துடும். ஏன் சீக்கிரமாக கீழே விழுதுன்னா அங்கே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ அதிகம், ஏன்னா மாஸ் அதிகம். மாஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை தீக்கு போகிறேன், தீக்கு போடக்குள்ளார இடத்துல தீக்கு போட்டதை விட அதிக தூரம் போகும். ஏன் அதிக தூரம் போகுது அப்படின்னா அங்கே ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ ரொம்ப கம்மி, ஓகேவா? அதே மூணில் போயிட்டு ஒரு பொருளை தீக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே ஹைட்டில் போயிட்டு வந்து கீழே விழும், ஓகேவா?
நாம் என்ன பண்ணலாம், வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா மூனில் போயிட்டு ஒரு லாங் ஜம்ப் பண்ணிக்கலாம். அதை ஏற்ற கூட கம்பேர் பண்ணக்கூடாது. லாங் ஜம்ப் பண்ணக்கூட சாதாரணமான ஆள் கூட ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொன்னால் அங்கே ஆக்சிஜன் டியூ டு வேல்யூ கம்மி, அதனால் அவங்க சீக்கிரமாக கீழே பூமியால் இழுக்கப்பட மாட்டாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் குதிப்பாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன், மாஸ் அதிகமாகக்குள்ளார ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ அதிகமாகுது. அதே போல் ரேடியஸ் அதிகமாகக்குள்ளார ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ குறையுது. இது நீங்கள் புரிஞ்ச கண்டிஷன் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன், எர்த்து எடுத்துக்கிறேன். எர்த்து எக்ஸாக்டாக ஸ்பியர் கிடையாது, கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஓவல் ஷேப் இருக்குது, மேலே தட்டையாகவும் சைடில் வந்து கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே ஒரு ரேடியஸ் அளக்கிறேன் R1, இங்கே ஒரு ரேடியஸ் அளக்கிறேன் R2. இதில் எதுப்பா அதிகமான வேல்யூவாக இருக்கும்? R2 தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்குது, சுற்றுறதால அது மாதிரி ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பொருளை கீழே போடுறேன், இங்கே ரேடியஸினுடைய வேல்யூ கம்மியாக இருக்குள்ளார ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ரேடியஸ் இங்கே கம்மியாக இருக்குள்ளார ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கும். ரேடியஸ் அதிகமாகச்சு அப்படின்னா ஜீனுடைய வேல்யூ குறையும். அப்போ பார்க்குறாரு, இங்கே ரெண்டு இடத்துல பொருளை போடுறோம்ப்பா, போடுறப்ப எந்த இடத்தப்பா பொருள் வேகமாக விழும்? இங்கே தான் பொருள் வேகமாக விழும். ஏன்னா இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ அதிகம், ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதால. ஓகேவா? சரி, மலையில் போயிட்டு ஒரு பொருளை போகிறோம்னா, இங்கே ஒரு ஏதோ ஒரு மலை இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இங்கே ரேடியஸ்னுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சு அப்படின்னா அங்கேயுமே என்ன ஆகுன்னா, அங்கே ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ குறையும். பள்ளமாக இருக்க இடத்துல பொருள் வேகமாக விழும், ரொம்ப ஹைட்டாக இருக்க இடத்துல நம்ம ஒரு பொருளை போட்டோம்னா அந்த வேல்யூ இடத்துல மாறுதுன்னு சொன்னல, 9.8 இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல மாறுது ஆக்சிஜன் டியூ கிராவிட்டி வேல்யூ மாறுன்னு சொன்னல. அது ஏன் மாறுதுன்னா, இடத்தோடைய ரேடியஸ் எல்லா இடத்தையும் ஆவரேஜாக இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஓகேவா? ஒரு இடத்துல அதிகமாக இருக்கு, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்க இடத்துல ஆக்சிஜன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரேடியஸ் அதிகமாக இருக்க இடத்துல ஆக்சிஜன் டியூ டு வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் அந்த நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை பற்றி பேசுகிறதுல அந்த மாஸ் எங்கேயுமே வரலை, அந்த மாஸ் வந்து எங்கேயுமே வரலை அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த மாஸும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூம் இண்டிபெண்டன்ட்னா தொடர்பு இல்லாதது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும், முடிவு பண்ணிக்கணும். தொடர்பு இல்லைன்னா என்னென்னா, இதை பொறுத்து அந்த ஸ்மால் எம்மை பொறுத்து இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ மாறலை. அதாவது இந்த பொருளை, இந்த பொருள் எப்படி வேணா இருக்கலாம், இது பெரிய மாஸாக இருக்கலாம், சின்ன மாஸாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரேஷன் வேல்யூ ஒன்று தான். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்மால் எம் அப்படிங்கிறது வரவே இல்லை. இன்கேஸ் அது மேலே வந்திருந்தது அப்படின்னா மாஸ் அதிகமாகச்சுன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ அதிகமாகும். அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி ஒரு பொருள் மாஸாக இருக்க பொருள் வேகமாக கீழும், மாஸ் கம்மியாக இருக்க பொருள் பொறுமையாக கீழும் வந்திருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இல்லை. ஓகே, அதில் ஏன்னா இந்த ஃபார்முலாவில் அந்த ஸ்மால் எம்ன்றது வரவே இல்லை. இதை பேஸ் பண்ணி நம்ம கிளியராக சொல்லலாம், எல்லா பொருளையும் மாஸ் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி எல்லா பொருளையும் எர்த் ஒரே ஆக்சிலரேஷன் கொடுத்து தான் அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் ஜி. ஓகேவா? அந்த ஜி எதெல்லாம் பொறுத்து மாறுதுன்னா கேபிட்டல் எம்மையும் ஆரையும் பொறுத்து மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.